ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆனோஸ் 27. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆயாக்கோட அண்ணனான ஆயாட்டோவை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஆயாட்டோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரோ டிபிஎஸ் கேரக்டர். ஸோ அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருப்பான், என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆயாட்டோ இல்லை. ஸோ வந்துட்டு அப்படியே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற பில்டை வச்சுட்டோம், இதோட என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தா பார்க்க போகிறோம். ஓகே காய், ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்னைக்கு ஆயிரம் பில்டு பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆயாட்டோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கேரக்டர். ஹைட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டீம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ தான் வந்து ரொம்ப லேக் ஆகுது. என்கிட்ட சிஞ்சு மட்டும் தான் இருக்கும், சிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பில்ட் பண்ணல. ஸோ வந்து பார்பரா வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறேன், ப்ளஸ் ஹீலிங்காகவும் இருப்பா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறேன். இவங்களோட ஹைட்ரோ அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை, ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஆயிட்ட எடுத்துக்கலாமே சோகன் எடுத்து ஏன் எடுத்தீங்க அப்படின்னு கேட்கும். எனக்கு சோகன் வந்து ரொம்பவே பிடிக்கும். சோகனோட டேமேஜில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அன்பில்டு சோகனாக தான் இன்னமும் இருக்கா. இன்னைக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இவரோட டேலண்ட் லெவல் 9 ஆக்கியிருக்கிறேன். இதை அடுத்து க்ரௌன் பண்ணலான்னு தான் இருக்கேன். க்ரௌன் பண்ணணும், இன்னும் இது வேணும், அடுத்து இது வேணும், ட்ரீம் சால்வன்ட் இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு எப்படியோ வந்துட்டு போயிடும், அடுத்த வாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இவளை க்ரௌன் பண்ண போகிறேன். அந்த காரணத்தினால இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்ஸ் இன்னொரு அடிக்கும் போது சப்போஸ் கொடுத்துட்டானா என்ன பண்ணுறது, அது வேஸ்ட் ஆயிடுமே ட்ரீம் சால்வன்ட் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் இது பண்ணிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆயாட்டோவை பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயாட்டோ இவங்களோட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்க ஆயாட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஆயாட்டோ வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎஸ் கேரக்டர். ஸோ வந்துட்டு ஹைட்ரோ அப்ளிகேஷன் நல்லாவே பண்ணுவோம். நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா அளவுக்கு இருக்க மாட்டான் அப்படி இப்படின்வாங்க. நோ, நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேன். எந்த கேரக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் கிடையாது. எல்லாரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல கேரக்டர் தான். ஆனால் வந்துட்டு ஆயாட்டோ வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎஸ் ஓகே, இந்த ஸ்வாட் ஃபைட் தான் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவன் நல்ல யூனிட்டாக இருப்பான் என்ன மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இ ஸ்கில் ப்ரெஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டேப், நார்மலாக டேப் நீங்கள் டேப் பண்ணிட்டு அதுலேயே இப்படி டேப் பண்ணிட்டே இருந்தாலே போதும், அவன் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பான். இது வந்து பார்த்தீங்கன்னா வேப்புக்கு யூஸ் ஆகும், அதால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு இது கொடுத்துருக்காங்க. யாரு, ஷாங்லிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் காம்புக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்கீங்க. ஆயாக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் டைப் கேரக்டரு. ஸோ ஆயாக்கா கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திங்க் ஆகும். இவங்க கொடுத்துருக்க பில்டை பார்ப்போம். இவங்க கொடுத்துருக்க பில்டு வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 80 ஓகே. அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 1852. கிரிட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 56. கிரிட் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 182. எனர்ஜி ரீசார்ஜ் 135. பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 888. எனர்ஜி காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 80. உங்களோட அல்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கல, அதையும் பார்ப்போம். கான்சன்ட்ரேஷன் 0. ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா இவங்க தேவைப்படுறது தான் போட்டிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடிக்க போகிறீங்க. எக்கோஸ் ஆஃப் அண்ட் ஆஃபரிங்கோட 4 பீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேணும். வென் நார்மல் அட்டாக்ஸ் இட் ஆப்போனன்ஸ் தேர் இஸ் 36% சான்ஸ் தட் இட் வில் ட்ரிகர் டேலி ரைட் விச் வில் இன்க்ரீஸ் நார்மல் அட்டாக் டேமேஜ் டு 80% ஆஃப் அட்டாக். இவனோட அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் அட்டாக் பேஸ் பண்ணி தான் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக செட் ஆகும். இது பாப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வைக்கணும் அப்படின்றது பார்ப்போம். சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் சான்ஸ் ஆர் எலமெண்டல் மேஸ்ட்ரி எனர்ஜி ரீசார்ஜ். எனர்ஜி ரீசார்ஜ் வச்சுக்கலாம், அதாவது சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் ஆர் எனர்ஜி ரீசார்ஜ். அப்படி இல்லைனா எலமெண்டல் மேஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல தப்புனா நீங்கள் வந்து உங்கள் டீம் வந்து ஆயிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹென்ட்ரோ அப்ளிகேஷன் டீமில் யூஸ் பண்ணுறீங்கன்னும் போது எலமெண்டல் மேஸ்ட்ரி சான்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே சாங்ஸு. காப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காப்லெட் வேணும், ஹைட்ரோ டேமேஜ் போனஸ் ஆர் ஹைட்ரோ டேமேஜ் போனஸ் உங்கள்கிட்ட ஒரு நல்ல காப்லெட் இல்லை ஆஃப் பீஸாக கூட போடலாம். இது உங்கள்கிட்ட இந்த 4 பீஸ் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் ஆஃப் பீஸாக போட்டுக்கோங்க. ஹைட்ரோ டேமேஜ் போனஸ் ஆர் அட்டாக், அது இல்லாத பட்சத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டாக் போகணும்.
அடுத்து சர்க்குலேட் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட் ரேட் ஆர் கிரிட் டேமேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம் அட்டாக் வேணாம், அதாவது சர்க்குலேட் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட் ரேட் ஆர் கிரிட் டேமேஜ் மட்டும்தான். வெப்பனில் வந்து பார்த்தீங்கன்னா இது இவனோட சிக்னேச்சர் வெப்பன், இது இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு சில ஆப்ஷன்ஸும் இருக்குது, அது பார்ப்போம். வேறு சில ஆப்ஷன்ஸ்லாம் என்ன வரும்னா, வெயிட் லீவ் பண்ணிக்கிறேன். வேறு சில ஆப்ஷன்ஸ்லாம் என்ன வரும்னா, ஃபோர்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா F2P-லேயே நீங்கள் இது பண்ணோம் ஃபுல்லாகவே ரெடி பண்ணோம் அப்படின்னா ஃபோர்ஜ் பண்ணுற வெப்பனான இங்கே இது அமினோமா காகாயிச்சு இங்கே இருக்கு. அமினோமோ அமினோமா காகாயிச்சு இல்லையா இது? ஓ இது போகலாம், சாரி அமினோமா காகாயிச்சு இங்கே இருக்கு. அமினோமா காகாயிச்சு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு F2P-ல ஒரு நல்ல வெப்பனாக இருக்கும், அட்டாக் பர்சன்டேஜ். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ வெப்பன், ஃப்ரீயாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஷின் ஸ்வாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த F2P இதில் வரும். F2P இல்லாமல் காச்சாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லயன்ஸ் ஃப்ளோர் வரும். லயன்ஸ் ஃப்ளோரும் ஒரு நல்லது தான், ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைரோ ஆர் நெட்ஒர்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா 24% அதிகமான டேமேஜ் கொடுக்கு. ஸோ இந்த பேசிவ் இருக்குது. 3 ஸ்டாரில் என்ன கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல இது ஷீல்டு டீமோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹார்பிஞ்சர் ஆஃப் டான் யூஸ் பண்ணலாம். கிரிட் டேமேஜ் பண்ணு கிரிட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு 90% அப்போ வருவோம் உங்களோட ஹெச்பி. ஆனால் நெக்ஸ்ட்டு ஸ்வாட்டில் என்கிட்டே அதிகமான ஆப்ஷன்ஸ் இல்லை. ஓகே இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டு பிளேக்கானது. நீங்கள் வந்து காச்சாவில் போடுறீங்க அப்படின்னா வந்து ப்ரைமோடியல் ஜேட் கட்டர் நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கிளிஃபும் நல்லாயிருக்கும். பிளாக் கிளிஃப் ஸ்வாடு, பிளாக் கிளிஃப் ஸ்வாடு இருக்குது பார்த்தீங்களா, பிளாக் கிளிஃப் ஸ்வாடு இது நல்லாயிருக்கும். ஆனால் இதை விட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்பன் நல்லா இருக்கும். இந்த வெப்பன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பிளாக் ஸ்வாட் அவங்களுக்கு. ஆனால் இது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டு பிளே கிடையாது, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் ரிஸ்க் தான், அது உங்களோட இஷ்டம் தான். அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது நீங்கள் எடுக்கலாம். இது வந்து டாப் 3-ல இருக்குன்னு நினைக்கிறேன் அவனுக்கு. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி பார்ப்போம் ஆயா டாப்பு. ஓகே டென்ட்ரோ ட்ரிமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயாட்டோ வந்து சூப்பராக சேஸ் பண்ணுவான். எந்த மாதிரி பண்ணோன்னா நீங்கள் வந்துட்டு ஷோகன் கூட கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேர் பண்ணலாம். ஷோகன் வச்சுட்டு ஈயை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஹிடாவோட ஈ வச்சு கேப்சர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்புறம் ஈயை ப்ரெஸ் பண்ணிட்டு ஹார்மல் அட்டாக் பண்ணிகிட்டே இருந்தாலே போதும். வேப்பரைஸ் டேமேஜ் ஹைட்ரோ அப்ளிகேஷன் பாருங்க, இந்த சர்க்கிள்குள்ளே இருக்கிற எனிமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ அப்ளிகேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும், ப்ளஸ் டேமேஜும் ஆகும் அதுலேயே. அதால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிட்ட ஒரு நல்ல நான் சொல்கிறேன். ப்ளஸ் வந்துட்டு இந்த இ ப்ளஸ் பண்ணிட்டு அடிக்கும்போது டேமேஜாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோதான் இந்த ஆயட்டோட கைடு. நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபேக்ஸில் இந்த ஆர்டிஃபேக்ஸ் எக்கோஸ் ஆஃப் அண்ட் ஆஃபரிங். இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டூ பீஸ் யூஸ் பண்ணலாம். 2 பீஸ் கிளாடியேட்டர், 2 பீஸ் ஷிமினாவா யூஸ் பண்ணலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். அதுவும் வெப்பன்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் கிளிஃபு டில்னா வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்வாடு, அது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கிளிஃப் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சு எடுத்துடலாம். ஆனால் வந்துட்டு பிளாக் கிளிஃப் சரி பிளாக் ஸ்வாட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணி எடுக்கணும். F2P-க்கு கரெக்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈஷின் ஸ்வாடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமினோமா காகாயிச்சு.
இது ரெண்டும் வந்து பார்த்தா உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைக்கும். ஸோ வந்துட்டு அதை கூட நீங்கள் வந்து மறுபடியும் ட்ரை பண்ணலாம். ஆயோக்கா கூட வந்து பார்த்தா நல்லா வந்து பார்த்தா வேற ஆகும் ஹைட்ரோ அப்ளிகேஷன்றனால. ஆனால் வந்துட்டு இவன் மெயின் டிபிஎஸ்ன்றாலும் வந்து பார்த்தா ஆன் ஃபீல்டு எடுப்பான். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்தினா எனர்ஜி ரீசார்ஜ் அதிகமாக போட்டு வந்து பார்த்தா இவனோட கியூ வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது பண்ணலாம், ஃபுல் சப்போர்ட்டாக யூஸ் பண்ணலாம். இவன் சப்போர்ட்டாக யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், ஆனால் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் அவ்வளோதான், ஷிங் 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 ஷிங். நெக்ஸ்ட் ரீரனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆயிட்ட எடுப்பேன். இந்த ரீரனில் ஷோகனோட விட்டனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்போஸ் வந்துட்டு வேற ஏதாவது கேரக்டர் கூட விட்டுருந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக எடுத்திருப்பேன். ஷோகனோட விட்டானது. ஸோ அவ்வளோதான் கைஸ் நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் கைட் பார்ட் 3 வரப்போகுது. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் பாருங்கள். இந்த வரைக்கும் பார்த்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என் கூட காண்டாக்ட் பண்ணோம் நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கார்டோட லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிட்டு அங்கே நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பேன். ஓகே கைஸ், நான் உங்களை அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன். பாய். Oh, 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 oh